அனைவருக்கும் வணக்கம். நானும் ஜோதி சார் வந்து ஏழு வருஷமாக ஒன்றா எல்லா சின்ன டிவி ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை பற்றி சொல்லணுன்னா, நான் விரல்னா அவர் பேனா, அவர் விரல்னா நான் பேனா. அவர் என்ன நினைக்கிறோமோ அது அவர் எழுதுவார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் எழுதுவேன். அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃப்ரீக்வன்சி. நிறைய இடங்களில் என்ன நான் வளர்த்துக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறவர் ஜோதி அருணாச்சலம் சார், டைரக்டர் எழில் சார். ஸ்கூல்லேருந்து படிப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு நம்ம போகும்போது அந்த ஸ்கூலை விட்டு பெரிய மனசு இல்லாமல் திருப்பி திருப்பி அந்த ஸ்கூல்லேயே படிக்கணும்னு ஒரு ஆசை வரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே. அந்த மாதிரி எழில் சாருடைய கம்பெனியில் எல்லா படங்கள்லேயும் நான் இருக்கணுன்ற ஆசை எப்போவுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அந்த டிஸ்கஷன் போகும் பாருங்கள், அப்போ ஆரம்பிக்கிற காமெடி அந்த படம் ஷூட்டிங் கடைசி நாள் முடிகிற வரைக்கும் தியேட்டரில் ஜனங்க சிரிக்கிறத விட 100 மடங்கு ஒவ்வொரு தடவையும் அவருடைய கணீர் சிரிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு வீட்டு ஞாபகம் கொஞ்சம் கூட வரவே வராது டிஸ்கஷன் வெளியூர் போயிட்டா. அப்படி ஒரு கலக்கராக இருக்கும், அப்படி ஒரு இருக்கும். உதய் சாருக்கு பொழுது போனால் நானும் ஜோதி சார் தான் மாட்டோம், கூட்டுக்கார வச்சு கலாச்சி எடுத்துகிட்ருப்பாரு. நான் சொன்னேன், இப்போ இவங்களுக்குலாம் ஹியூமன் ரைட்டர்ஸ், நீங்கள் கலைக்கிறத பார்த்தா உங்களுக்கு ரைட்டர்ஸே தேவையில்ல பொழுது சார், நீங்களே அடுத்த படத்துக்கு ஹியூமன் டைலாக்ஸ்லாம் எழுதி கலைக்க எடுக்கலாம், அந்தளவுக்கு ஓட்டு கலாச்சிட்ருக்கீங்கன்றது கேட்டோம்னு. சூரி சார் சொல்லவே வேணாம், நம்ம சும்மா ஒரு சார் இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னா மொத்த பொறுப்பையும் அவர் ஏற்றுப்பார். நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோ கொடுக்குறாரு, அமக்கலை படுத்திடலான்ட்டு கலக்கி எடுத்துருவார் எல்லா சீக்வன்ஸையும். இந்த 3 படமாக நான் எழுதி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். இந்த 3வது படத்தில் தான் மன்சூர் சார் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கார். நான் பார்க்குறதே பாருங்கள் எவ்வளோ கலக்கிறார். ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் எல்லாமே லெஜண்ட்ஸ் தான் அங்கே உட்காந்துருக்கோம். ராஜசேகர் சார் பாலைவன சோலையெல்லாம் தூர்தர்ஷனில் பார்த்துட்டு நாங்கள் வந்து பல தடவை கண்ணீர் விட்டு எழுதியிருக்கோம். தூர்தர்ஷன் அந்த பீரியடில் அந்த படம் போடும்போது அப்படியே போட்ட படங்களோட அவங்களோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது, நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த பல நடிகர்களுக்கு கூட நான் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை தந்த எழில் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், அதை வார்த்தைகளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நான் பார்த்து ரசித்த படங்கள், நான் அடிக்கடி தியேட்டரில் பாதி நேரம் அவங்கள பார்த்து பிரமித்த நடிகர்கள் தான். சுந்தர புருஷன் பண்ண லிவிங்ஸ்டன் சார் சொல்லாமலே பார்க்கும்போது கிளைமேக்ஸில் எழுந்துன்னு கை தட்டுவோம் அப்படியே தட்டுவோம். அப்போ யாராவது என் பின்னாடி நின்று இந்த லிவிங்ஸ்டன் சாருக்கு நீ டைலாக் எழுத போகணும்னு சொல்லியிருந்தால் நான் அப்போ சிரிச்சிருப்பேன். வாழ்க்கையில் நம்ம நினைக்காத விஷயங்கள் நடக்குது, நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லா விஷயங்களையுமே அதை ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போகும்போது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேலே வரோம். எழில் சாருடைய மேக்கிங் எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும், இந்த மேலேயும் அவர் தான் கிங்கு. ஸோ உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதங்களுடன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்.